வணக்கம். திரு இறையருள் சேனலுக்கு அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நமது பதிவிலே நாம் 108 வைணவ திவ்ய தேசங்களுள் 2வது திவ்ய தேசமாக விளங்கும் உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியாருடன் உரை அழகிய மணவாள பெருமாள் ஆலயத்தின் சிறப்புகளையும் இத்திருத்தலத்தின் பெருமைகளையும் பற்றி காண உள்ளோம். இந்த திருத்தலத்தில் மூலவராக அருள் பாலிப்பவர் அருள்மிகு அழகிய மணவாள பெருமாள். இத்தலத்தில் அருளக்கூடிய தாயார் கமலவல்லி நாச்சியார். இத்திருத்தலத்தில் உள்ள விமானம் கல்யாண விமானம். தீர்த்தம் கல்யாண புஷ்கரணி மற்றும் குடமுருட்டாறு நதி. இத்திருத்தலத்தில் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பூஜைகள் நடந்த வண்ணம் உள்ளன. இத்திருத்தலத்தின் புராண பெயர் திருக்கோடி. இந்த உறையூர் ஆலயமானது அமைந்திருக்கக்கூடிய ஊர் உறையூர், மாவட்டம் திருச்சி. இப்பொழுது இந்த ஆலயத்துடைய தல வரலாற்றினை நாம் காண்போம். இந்த ரங்கநாதரின் பக்தனாக விளங்கிய நந்தசோழ மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். அவனுக்கு புத்திரப்பேறு இல்லை. அரங்கநாத பெருமானிடம் குழந்தை பாக்கியம் தரும்படி வேண்டினான். தன் தீவிர பக்தனுக்கு மகாலட்சுமியையே மகளாக அவதரிக்கும்படி ரங்கநாதர் அனுப்பினார். ஒரு சமயம் நந்த சோழன் வேட்டைக்கு சென்றபொழுது ஒரு தடாகத்தில் தாமரை மலரில் ஒரு குழந்தை படித்திருப்பதை கண்டான். மகிழ்ச்சியுடன் அக்குழந்தையை எடுத்து கமலவல்லி என்று பெயரிட்டு வளர்த்தான். பருவமடைந்ததும் தோழியருடன் வனத்தில் உலாவிக் கொண்டு இருந்த போது கமலவல்லி ரங்கநாதரை குதிரையில் செல்வதை கண்டாள். அவரை கண்ட கமலவல்லி அவர் மீது காதல் கொண்டாள். அவரையே மனப்பதன உறுதி பூண்டாள். நந்த சோழனின் கனவில் தோன்றிய பெருமாள் தான் கமலவல்லியை மணக்க விருப்பதாக கூறினார். எனவே நந்த சோழன் கமலவல்லியை ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்றான். அங்கு ரங்கநாதருடன் கமலவல்லி ஐக்கியமானாள். பின்பு மன்னன் தன் மருமகனான அழகிய மணவாளருக்கும் மகளான கமலவல்லி நாச்சியாருக்கும் உறையூரில் ஒரு தனி கோவில் எழுப்பினான். இத்திருத்தலத்தில் அருளக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் நந்த சோழ மன்னனுக்கும் 33 தேவர்களுக்கும் பிரத்யட்சமாக சேவை சாதித்துள்ளார் என்பது இத்தலத்தின் தனி சிறப்பு. சரி, இப்பொழுது இத்தலத்தின் சிறப்புகளை நாம் காண்போம். பன்னீர் ஆழ்வார்களுள் அமரநாதிபிரான் என்ற பாசுரத்தை பாடியவர் திருப்பானாழ்வார். அவர் அவதரித்தது இத்தலத்தில் தான். மேலும் 63 நாயன்மார்களில் புகழ் சோழர் கொச்சங்க சோழர் ஆகிய இருவரும் தோன்றியதும் இத்திருத்தலத்தில் தான். பொதுவாக வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் சொர்க்கவாசலை கடந்து வரும் வைபவம் வைணவத்தலங்களில் நடைபெறும். இதிலிருந்து மாறுபட்டு தாயார் சொர்க்கவாசல் கிடக்கும் நிகழ்ச்சி மாசி மாத தைவிரை ஏகாதசி நாளில் உறையூரில் மட்டும் நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி என்று இங்கு சொர்க்கவாசல் திறப்பதில்லை. வழக்கமான பூஜைகள் மட்டுமே நடைபெறும். மாசி மாத தைவிரை ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு தாயார் மட்டுமே வாசலை கடந்து வருவார். இங்கே பகவானுக்குரிய எல்லா வழிபாடுகளும் இந்த கமலவல்லி தாயாருக்கு மட்டுமே நடக்கிறது. தாயாருக்கென சிறப்பு பெற்ற ஆலயங்களில் இந்த உறையூரும் ஒன்று. மாசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவதை இங்கு கண்டு மகிழலாம். இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. பெருமானின் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களில் 2வது திவ்ய தேசமாக விளங்குவது இத்தலம். இப்பொழுது இத்திருத்தலத்தினுடைய பெருமைகளை நாம் காணலாம். மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவல்லி தாயாரும் திருமண கோலத்தில் நின்று வழிகாட்சி தருகின்றனர். ரங்கநாதரே தாயாரை மணந்து கொண்டதால் இங்கு சுவாமி தாயார் இருவருமே அவரை பார்த்தபடி வடக்கு திசை நோக்கி இருக்கிறார்கள். திருமணத்தடை உள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை. இத்தலம் தாயாரின் பிறந்த தலம் என்பதால் இவளை இங்கு பிரதானமாக இருக்கிறாள். இவளது பெயரால் இத்தலம் நாச்சியார் கோயில் என்றே அழைக்கப்படுகிறது. மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருக்கிறாள். பெருமாள் உற்சவர் இல்லை. பொதுவாக பெருமாள் தலங்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பர். ஆனால் இங்கு சந்தன பிரசாதம் தரப்படுகிறது. இவளுக்கு படைக்க விடும் நிவேத்தியத்தில் காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்க்காமல் விலங்கு சேர்க்கப்படுகிறது. இந்த கோவிலே கமலவல்லி நாச்சியார் ஆலயம் என்றே அழைக்கப்படுகிறது. அழகிய மணவாள பெருமாள் ஆலயம் என்று கேட்டால் ஒருவருக்கும் தெரிவதில்லை. அந்த அளவுக்கு தாயாருக்கென அதிக முக்கியத்துவம் பெற்றது இந்த திருத்தலம். பரமபதவாசல் கிடக்கும் தாயார். பெருமாள் தலங்களில் வைகுண்ட ஏகாதசி என்று சுவாமி சொர்க்கவாசல் கிடப்பார். ஆனால் இத்தலத்தில் தாயார் மட்டும் தனியே சொர்க்கவாசல் கிடப்பது இன்னொரு சிறப்பு. இக்கோயில் விழாக்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் விழாக்களை ஒட்டியே நடக்கிறது. ரங்கநாதர் மார்கழியில் வைகுண்ட வாசல் கடந்த பின்பு தை அல்லது மாசியில் வரும் ஏகாதசி என்று கமலவல்லி நாச்சியாரும் சொர்க்கவாசல் வெளியே செல்கிறார். பங்குனி உத்திர திருவிழா.
ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் பங்குனி விழாவின் போது உற்சவர்ணம் பெருமாள் ஒரு நாள் இத்தலத்திற்கு எழுந்தருளி நாச்சியாருடன் சேர்த்தியாக காட்சி தருகிறார். கமலவல்லி பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்ததாக ஐதீக்கியம். எனவே ஆயில்ய நட்சத்திரத்தில் இவ்விழா நடக்கிறது. அன்று அதிகாலையிலேயே ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்பெருமாள் பல்லக்கில் காவிரி கரையில் உள்ள அம்மா மண்டபம், காவிரி, குடமுருட்டாறு நதிகளை கடந்து இக்கோயிலுக்கு வருகிறார். அப்பொழுது இவ்வூர் பக்தர்கள் வழிநடுகிலும் வாழை மரங்கள் கட்டி வாசலில் கோலம் போட்டு மணமகனுக்கு வரவேற்பு கொடுக்கின்றனர். கோயிலுக்கு வரும் சுவாமி மூலஸ்தானம் எதிரே நின்று தாயாரை அழைக்கிறார். பின்பு பிரகாரத்தில் உள்ள சேர்த்தி மண்டபத்திற்கு செல்கிறார். அதன்பின் தாயாரும் சேர்த்தி மண்டபத்திற்குள் செல்கிறார். அதன்பின் சுவாமியுடன் சேர்ந்து மணக்கோலத்தில் இரவு சுமார் 11 மணி வரையில் காட்சி தருகிறார்கள். பின்னர் தாயார் மூலஸ்தானத்திற்கு திரும்ப சுவாமி மீண்டும் ஸ்ரீரங்கம் செல்கிறார். பங்குனி உத்தரத்தன்று இவர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயாருடன் சேர்த்தியாக காட்சி தந்து இவ்வாறு தந்துவிட்டு பிறகு பங்குனி ஆயில்யத்தில் கமலவல்லியோடு சேர்த்து கண்டு அருள்கிறார். இவ்வாறு பங்குனி விழாவில் சுவாமி இரண்டு தாயார்களுடன் சேர்ந்து காட்சி தருவது மிகவும் விசேஷமாக இந்த ஆலயத்தில் கருதப்படுகிறது. பெருமாளின் 108 திருப்பதிகளுள் ஒன்றான இத்திருத்தலத்தை திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய 9:10:2 திருமொழியில் ஒரே ஒரு பாடலால் மங்களாசாசனம் செய்துள்ளார். பிராகாரத்தில் நம்மாழ்வார் இராமானுஜருக்கு சன்னதிகள் உள்ளன. மூலவரின் விமானம் கல்யாண விமானம் என அழைக்கப்படுகிறது. கோயில் கோபுரம் 5 நிலைகளை உடையதாக உள்ளது. இப்பொழுது இக்கோவிலில் இருக்கும் விசேஷமான பிரார்த்தனையை பற்றி நாம் காண்போம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க இங்குள்ள அழகிய மணவாள பெருமாளிடமும் கமலவல்லி தாயாரிடமும் வேண்டிக் கொள்கிறார்கள். நேர்த்திக்கடன் அவ்வாறு வேண்டிக் கொண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து விட்டால் தாயாருக்கு திருமணஞ்சம் செய்வித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றுகிறார்கள். இப்பேற்பட்ட சிறப்பினை உடைய இந்த திருவுரையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியாருடன் ஒரு அழகிய மணவாள பெருமாளது ஆலயம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான இந்த திருவுரையூர் ஆலயம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமாள் ஆலயத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும் உறையூர் என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திறந்திருந்த பேருந்துகள் பல உள்ளன. நாச்சியார் கோவில் ஸ்டாப்பிங் என்று கேட்டு இறங்கிக் கொண்டு அங்கிருந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த கோவிலுக்கு அருகிலே பிரசித்தி பெற்ற வெக்காளியம்மன் ஆலயம் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. இந்த அற்புதமான இந்த உறையூர் ஆலயத்திற்கு அனைவரும் வந்து பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு அவர்களது அருளை பெற்று சகலவிதமான வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆனால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் யாரேனும் பெருமாள் அடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் திரு இறையருளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்து பண்ணுங்கள். நன்றி. அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் சமேத அழகிய மணவாள பெருமாள் திருவடிகளையே சரணம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நன்றி. வணக்கம்.